Hi friends, welcome back to my channel. This is Satya from Satya Vlogger. So, iniki nama channel la paakapora recipe enna na nama veetla normala seiyra sambar recipe da. But idu vandu eppadi hotel style la simple and super ah seiyradhu abingiradha patta iniki paakaporum. Idhila vandu or secret ingredient vandu na use pannirken. Adha neenga use panni senjinga hotel style la vara sambar nammalku kedaikum. Ippa vaanga recipe kulla pola. Or pan vechittu adhila coriander seeds vandu or tablespoon add pannikalam. Jeeragam vandu or teaspoon. Pepper vandu 1 teaspoon add panikonga adukapra vendaiyam vandu 1/4 teaspoon add panikalam red chilli vandu na vandu 2 add panirken idu ellame vandu oil add pannama dry ah vandu fry panikonga fry pannittu fine powder ah vandu thanni edhu sekkama arach eduthu vechukonga innor pan la oil vandu 2 tablespoon add pannittu chinna vengayam irukkuya adu vandu mulusa tholicha vengayam vandu or 15 la irundhu 20 vengayam add panikonga na vandu 15 vengayam add pannirken அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு டொமேட்டோ வந்து நான் மீடியம் சைஸ் இருந்தங்காட்டி 2 ஆட் பண்ணியிருக்கேன் இல்லாட்டி 1 ஆட் பண்ணா போதும் பெரிய சைஸா இருந்தா 1 ஆட் பண்ணா போதும் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளியை வந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிட்டு அதோட புளி கரைசல் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கணும் அப்பதான் அந்த பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறமா நான் வந்து 100 கிராம் பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு அது கூடயே அந்த குக்கரை நல்லா கழுவி அந்த தண்ணியவே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ட்ரையாக நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு சாம்பார் பவுடரும் நான் ஆட் பண்ணல எந்த ஒரு கரம் மசாலாவோ வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல நான் அரைச்சி வச்சிருந்த பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா நம்மளே அரைச்சி செய்கிற மசாலா யூஸ் பண்ணுறங்காட்டி நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற சாம்பாரோட ஸ்டைல் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதை ரொம்ப வீடே நல்லா மணக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் சாம்பார் நெக்ஸ்ட் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து கடுகு சேர்க்கலை உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அந்த கொதிக்கிற சாம்பாரில் வந்து நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கு தனியாக வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணும்போது தனி ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கு அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு பெருங்காயம் வந்து 2 பிஞ்ச் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்து அது கொதிக்க விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க அதுக்கு ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் வந்து இறக்கி வச்சிடலாம் இது வந்து இட்லி அதுக்கப்புறம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் கண்டிப்பாக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்